Hi friends, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ராகி களி செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கப் ராகி மாவு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப் வடிச்ச சாதம் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அரிசியாகவும் போட்டுக்கிறலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, சாதத்தை வந்து கலந்துக்கிறேன். ஒரு கப் சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ வந்து மாவு ஒரு கப் மாவையும் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். ராகி மாவு வந்து சீக்கிரமே வெந்துடும். கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். தண்ணி வந்து அளவு வந்து ஒரு கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி வைங்க. தண்ணி பத்தலைனாலும் கொஞ்சம் கொதிக்க வச்சு ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு ஹெல்த்தியான சூப்பரான களி ராகி களி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எனக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருந்துச்சு. நம்ம சாதம் போட்டிருக்கனால கட்டி விழவும் சான்ஸ் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஆறவும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கறலாம். நல்ல சூடோடு, ஒரு வெதுவெதுப்பான சூடோடே உருண்டை பிடிங்க. அப்போ தான் வரும். நல்ல ஹெல்த்தியும் கூட. நான் வந்து நல்லா சூடு ஆரங்காட்டியுமே இப்போ உருண்டை பிடிச்சிருக்கேன். நல்ல சூடு. கேமரா வந்து இந்த பக்கம் வச்சுருக்கனால நான் ரைட்டில் பிடிச்சது லெஃப்டில் தெரியுது. தப்பாக நினச்சிக்க வேண்டாம். கேமரா பொசிஷன் மாறி இருக்குது. ஒரு சூப்பரான களி ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஹெல்த்தியான களி, சூப்பரான களி ரெடி ஆயிடுச்சு. களிக்கு வந்து இப்போ நான் மட்டன் குழம்பு சேர்த்துருக்கேன். உண்மையிலே சாப்பிடையில் வேறு லெவலாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மட்டன் குழம்போட களி சாப்பிடையில் அவ்வளவு சுவையாகவும் இருந்துச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ முழுசாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.